வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ராவணன் மூவியை ரீவிசிட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் வந்து ராவணன் மூவிக்கும் சைக்கோ மூவிக்கும் என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றதே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் பற்றிலாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டு படங்களுக்கு நடுவில் ஒரு யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், என்ன அப்படின்னா ராவணன் மூவி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஸோ அதை பார்த்தா சைக்கோ எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து சொல்லலை. என்ன அப்படின்னா ஆனிச்சோன் ரெண்டுமே ரொம்பவே வித்தியாசமான படங்கள், அதுக்கு இருக்கு நடுவில் இருக்கிற இந்த சின்ன சின்ன ஒற்றுமைகள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சைக்கோ அண்ட் ராவணன், இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் இருக்கிற பேசிக்கான சில சிமிலாரிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு படங்களையுமே வந்து ஃபீமேல் லீடை தான் வந்து ஆக்சுவலாக கடத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். சைக்கோவில் பார்த்தோம் அப்படின்னா அதித்ய ராவ் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க, ராவணனில் வந்து ஐஸ்வர்யராயை கடத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கும். யார் கடத்துறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா சைக்கோவில் வந்து அங்குலிமாலா வந்து கடத்தி வச்சிருப்பாரு, அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ரீசன்ஸ்லாம் வந்து இருக்கும். இங்கே வீரா, அதாவது விக்ரம் கேரக்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஐஸ்வர்யராயை கடத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கும், அவருக்கும் வேறு ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கடத்துறதுக்கான ரீசன் வந்து வெவ்வேறாக இருந்தாலுமே வந்து ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்துட்டு இந்த பெண்களை ஆக்சுவலாக கொலை பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க ஃபஸ்ட் சீன்லேயே. பட் என்ன நடக்கும் அப்படின்னா கொலை பண்ண மாட்டாங்க, அதுக்கும் ஒரு ரீசன் வந்து கொடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த பெண்களோட கண்ணில் வந்து பயம் இல்லை, ஸோ பயம் இல்லாதப்போ எப்படி வந்து மர்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டில் வந்து கொலை பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி தான் வந்து கதை நகரும். சைக்கோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தேடி வருவார், ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி போகும். ராவணனில் அதே மாதிரி பிருத்திவிராஜுமே வந்து தேடி வந்துட்டு இருப்பார், ஸோ வர்றதுக்கான ரீசன் என்ன, இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வேஸில் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ராவணன் சைக்கோவில். கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சைக்கோவில் வந்து உதயநிதி அண்ட் அதித்தி இவங்க ரெண்டு பேருமே ரீயூனைட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது ராவணனில் பார்த்தோம் அப்படின்னாலுமே ஐஸ்வர்ய ராய் அண்ட் பிருத்திவிராஜ் இவங்க ரெண்டு பேருமே ரீயூனைட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ரீயூனைட் ஆனதுக்கு அப்புறமாவும் கதை வந்து அப்படியே ப்ரொக்ரெஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஐஸ்வர்ய ராய் வந்து விக்ரம் இருக்க இடத்துக்கு தேடி வருவாங்க, பிருத்திவிராஜ் ஃபாலோ பண்ணி வந்துட்டு அங்கே ஒரு ஷூட் அவுட் நடந்துடும். ஸோ அங்கே வந்து விக்ரம் மேலே ஒரு மவுண்டன் டாப்ல வந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி படம் வந்து கன்க்ளூட் ஆகுது. அதே சைக்கோவில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க ரீயூனைட் ஆனதுக்கு அப்புறமாவுமே அங்குலிமாலாவை மெயின் ஃபோக்கஸாக வச்சு கதை வந்து அப்படியே ப்ரொக்ரெஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் வந்து அவர் மவுண்டன் டாப்ல இருந்து அப்படியே கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அவர் ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்றதுல ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ரெண்டு படங்களுக்கு இருக்க சிமிலாரிட்டிஸ். இன்னொரு ஒரு மேஜர் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா இந்த கதையை ஜஸ்ட் அப்படியே பிளெயினாக சொல்லாமல் அண்டர்லைங்காக ஒரு தீம் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு ஆக்சுவலாக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு படங்கள்லையுமே. சைக்கோவில் பார்த்தோம் அப்படின்னா புத்திசமில் இருக்க அங்குலிமாலா அண்ட் புத்தாவோட கதை தான். அங்கே வந்துட்டு இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கௌதம் புத்தா அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, அவர் பேர் கூட வந்துட்டு கௌதம் அப்படின்றத மாதிரி தான் இருக்கும். அங்குலிமாலா டேரக்டாகவே அதே பேர் தான் வந்து வச்சிருப்பாங்க. இதை ஃபுல்லாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோவில் சைக்கோ மூவி எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேளை அதை பார்க்கல அப்படின்னா மறந்துடாம போய் பார்த்துருங்க. ராவணன் மூவியில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட தெரியும், ராமாயணத்தோட கதை தான். அதில் வந்து பிருத்திவிராஜ் வந்து ராமன் அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும், அதே இது வந்து ஐஸ்வர்யராய் வந்து சீதா மாதிரி ரெஃபர் பண்ணி வச்சிருப்பாங்க, அண்ட் விக்ரமோட கேரக்டர் வீரா கேரக்டரை வந்துட்டு ராவணன் அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சைக்கோ மூவியோட கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதித்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்கும் போது அங்குலிமாலா என்னதான் ஒரு சீரியல் கில்லராக இருந்தாலுமே அவர் வந்து ஒரு குழந்தையாக தான் பார்க்குற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே இது ராவணனில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்து விக்ரமோட கேரக்டருக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் இருந்தாலும் அவர் பண்ணுற விஷயங்களில் தப்பு இருந்தாலுமே ஐஸ்வர்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவர் தான் வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸில் இருக்க சிமிலாரிட்டிஸ் தாண்டி இந்த ரெண்டு படங்கள் வந்து ரொம்ப வேறுபாடு உடையது அப்படின்றது தான் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி வந்து வேறுபாடு இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரெண்டு கதைகள்லையுமே வந்து ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெஃபரன்ஸாக அங்கே வந்து அங்குலிமாலாவோட கதை, இங்கே வந்து ராவணனோட கதை, ரெண்டுமே யூஸ் பண்ண விதம் தான் வந்து ஆக்சுவலாக மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைக்கோவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து கடைசியில் நல்லவராக மாறுற மாதிரி ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரி வந்து சொல்லுது. யூஸ்வலாகவே வந்து வில்லன்கள் அதாவது சீரியல் கில்லர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நல்லவங்களாக மாறுறாங்க அப்படின்னா நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் தான் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புத்திசம் அந்த கதையில் வந்து நிஜமாகவே நடந்திருக்கு. ஒரு சீரியல் கில்லர் வந்து 1000 கொலைகளை வந்து பண்ணுறதுக்கு ஒரு மிஷினில் வந்து அங்குலிமாலா அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. கடைசி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக புத்தாவை மீட் பண்ணுறனால அவர் எப்படி ரெடியும் ஆகி வர்றாரு அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் மெட்டீரியலோட கதை. ஸோ அதுவுமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு சீரியல் கில்லருமே இந்த மாதிரி மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், குழந்தைய என்ன லூஸ்தனமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் சோர்ஸ் மெட்டீரியலில் பார்த்தோனாலுமே வந்துட்டு ஊர் மக்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி இத்தனை கொலை பண்ணவனை வந்து நீங்கள் நல்லவன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து அந்த சோர்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட்
பட் அதே இது ராவணனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதோட சோர்ஸ் மெட்டீரியலுக்கு நேர் ஆப்போசிட்டாக வேற ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கும். இதுக்குமே அது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக படங்கள்லாம் பார்க்குறோம்ல, அப்போ ஒரு கேரக்டர் வந்து கெட்டவன் அப்படின்னு இல்லை தப்பானவன் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் அப்படி ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா அந்த கேரக்டருக்கு என்ன கெட்டுதல் நடந்தாவோ இல்லை வந்து தப்பு நடந்தாலும் உனக்கு தேவைதாண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் வந்து இருக்கும். இப்போ அதே இது வந்து இப்போ எல்லார் மைண்ட்லேயுமே வந்து பொதுவாக கெட்டவன் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆக சில கேரக்டர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் கில்லர் வந்துட்டு நல்லவனாக கேட்டவனா யார்கிட்ட போய் கேட்டாலும் கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு ராவணன் அப்படின்ற பேர் கேட்டாலுமே நம்ம எல்லாருக்குமே அந்த கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த மூவிலேருந்து அவர் பண்ணுற விஷயங்களுமே வந்து குவஸ்டனபிளாக தான் இருக்கும். எல்லா விஷயமும் பண்ணுவார், எதுக்கு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. அந்த ரீசன் சொல்கிற வரைக்குமே வந்து இவர் எப்படி கெட்டவரா என்னன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த ரீசன் சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த கேரக்டர் ஒருவேளை ஒரு கெட்டவர் இல்லையோ நல்லவர் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு குவஸ்டின் ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ண வைக்குது, ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் நடக்க போகுது அப்படின்னா ஐயோ இது நடந்துருமோ, இல்லாட்டி ஒரு கடைசியில் இறந்து அப்படி கீழே உழும் போது வந்துட்டு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதுல. ஸோ அதுதான் வந்து இந்த சோர்ஸ் மெட்டீரியலில் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ண விதம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ சைக்கோ அண்ட் ராவணன் ரெண்டு படங்களில் பார்த்துக்கிட்டோம்னாலுமே வந்துட்டு எல்லார் மைண்ட்லையும் கெட்டவன் அப்படின்னு ரெஜிஸ்டரான கேரக்டர்ஸ் ராவணன் அண்ட் சீரியல் கில்லர், இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து அந்த கேரக்டர்ஸோட ஜேர்னியை காமிச்சு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணோம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு வேற என்ன டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர லேட்டஸ்ட்டான வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்டேட்டடாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சஜஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.